ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த கோப்ரோ ஒரு வேலையை பார்த்துடுச்சு, அதனால தான் அந்த வீடியோ போடல. அது என்னன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கவர்மெண்ட் லேப்டாப் வந்து ரொம்ப ஹீட்டாகி ஸ்டெக்காய் ஸ்டெக்காய் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. தெர்மல் பேஸ்ட் மாற்றியும் அவங்க ஸ்டார்டிங்கில் எப்போ வாங்கினாங்களோ அப்போ மாற்றினது தான். சரி, இப்போ புதுசாக தெர்மல் பேஸ்ட் வாங்கி மாற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அதுக்காக என்ன நான் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெர்மல் பேஸ்ட்டு இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குது, பெரிய இன்ஜெக்ஷனு. ஒரு தெர்மல் பேஸ்ட் வாங்கியிருக்கேன். அந்த பழைய தெர்மல் பேஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணோன்னா அதை வந்து நார்மலாக க்ளீன் பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு இதுலேயே எனக்கு அதை ஆச்சு. அதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதனால் அதுக்கு ஒரு ஐபி லிக்விட் ஒன்று வாங்கியிருக்கேன், ஐசோப்ரோபைல் ஆல்கோஹால், அது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் நம்ம லேப்டாப்புக்கு கழட்டுறதுக்காக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு, அது மட்டும் தான் இருக்குது. இப்போ வந்து எப்படி கழட்டி எப்படி க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டிடுவோம். கழட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க திரும்ப பேச வந்து மாற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரூவெலாம் கழட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை வந்து கழட்டியாச்சு. இப்போ உள்ளே இது ஏற்கனவே நீங்கள் பழைய வீட்டிலாம் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தான் ப்ராசஸ் இருக்குது. இதுக்கு மூணு ஸ்க்ரூ இருக்குது. இதுதான் ஹீட் சிங்க்கு. இதுலேருந்து தான் ப்ராப்பராக அந்த ஹீட் வெளியே போக மாட்டேங்குது. இதை கழட்டி நம்ம பழைய தெர்மல் பிளேஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து புது தெர்மல் பிளேஸில் வந்து அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ண வேண்டிதான். ஃபஸ்ட்டு கழட்டிப்போம். சூப்பர். இதுமாதிரி ஸ்க்ரூ என்ன தான் பிரச்சனைன்னு தெரில. இது கழட்டவே முடியல. டைட்டாக இருக்குதா இல்லை இது சரியில்லையா எதுவுமே தெரில. இப்போ நான் எத்தனை வாட்டி திருப்பினாலும் இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே தான் தவிர இது கரெக்டாக ஸ்க்ரூ ஆக மாட்டேது. மோட் வந்துமான பயமாக இது கடுப்பேற்றுறாங்க மயிலா. இந்த இதுக்கும் இப்படி தான் வந்துச்சு. இந்த அந்த ஒய்ஃபை கழட்டி பார்க்கலான்னு சொல்லுவோம். அதை பாருங்கள், ஒரு மினி ஹோல்சே போட்டு வச்சுருப்பேன். இப்போ சுத்தம் சும்மாவே சுத்தம். அது மாதிரி தான் ஆச்சு. இப்போ இந்த ப்ராசஸருக்கும் இதே மாதிரி தான் ஆகுது. கடுப்பாகுது. நான் போய் கீழே போய் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து வரேன். ரப்பர் பேண்ட் போட்டு பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்க வீடியோவில். அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் பேண்ட் ட்ரிக் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இப்படி இந்த இடத்துல இப்படி நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லூஸ் பண்ணால் லூஸ் ஆகுது. நீங்களும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி காம்ப்ளிமெண்ட்டான லேப்டாப்பில் இது மாதிரிலாம் ட்ரை பண்ண பாருங்கள். பேசிக்காக வேறு எதனா ஒரு இதில் வச்சுனா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆனால் இதில் ஒர்க் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஃபுல்லாக த்ரெட்டுலாம் போயிடுச்சு. அந்தளவுக்கு தேய்த்தேன்னு தேய்ச்சிட்டுக்கிறேன் ஏற்கனவே. அப்போ வந்து இந்த ஐடியா எனக்கு தோணலை. இப்போ தோணுனால ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து மேலே இருக்க அந்த ஹீட் ஸ்ட்ரிங்கை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் மட்டும் தெரியுது. இந்த ப்ராசஸர் வந்து நம்மளால் எடுக்க முடியாது. இது அவங்களே வந்து பேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் இந்த ப்ராசஸர் நம்மளால் மாற்றவும் முடியாது. இந்த லேப்டாப்பில் பொறுத்த வரைக்கும் வேறு லேப்டாப் மாடல் எதுனா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் இது மாதிரி இல்லை ப்ராசஸர் இருந்தால் உங்களிலையும் மாற்ற முடியாது. வேறு மாதிரி இந்த எடுக்கிற மாதிரி ப்ராசஸர்லாம் மாற்றலாம். இது வந்து புதிய பில்டாக வராது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து புது தெர்மல் ஸ்பேஸ் போட்டுடலாம். இதுவே தண்ணி மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சமாக இருக்குது. சரி, நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ ஐபி எடுத்துப்போம். இப்போ லைட்டாக அதில் ஸ்ப்ரே பண்ணுவோம். மறவே மாட்டேங்குது. ஐயோ, ஒன்றும் ஆகாது. இந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ ஒரு பழைய துணி இதை என்கிட்ட இதை வச்சு துடைப்போம். ஏஎம்டின்னு போட்டிருக்கு ப்ராசஸரில். இந்த சைடில் இருக்கிறதையும் குடைக்க பார்ப்போம். அதெல்லாம் கையில் பிடிக்கிட்டு வராமல் தான் சரி. ஏன்னா சைடில் எதாவது சிப் மாதிரி கொடுக்க முடியாது. அது வந்துட போதுன்னு பயமாக இருக்குது. வேறு எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிப்போம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபைனலாக முடிச்சுருவோம். ஐயோ, குளிச்சு வச்சுட்டேன். அதை ஒன்றும் ஆகும், அது வேப்பர் ஆகிடும். அதனால தான் ஐசோப்ரோபைல் ஆல்கோஹால் வாங்கணும். வேறுனா சானிடைசர் ஊற்றி அடித்து விட்றாதீங்க. அப்புறம் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அப்புறம் எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நானும் ஃபஸ்ட்டு இந்த ஐடியாவில் தந்தேன், சானிடைசர் வாங்கி அடிச்சிடலான்னு.
சரி எதுக்கோ யூடியூப்பில் மற்ற வீடியோலாம் பார்ப்போமேனு சொல்லிட்டு பார்த்தேன். அதில் பார்த்தா தான் எல்லோரும் ஐபின்னு இருந்தாங்க. அப்படி நான் ஐபின்னு பார்க்கும்போது தான் இது வந்து சர்க்கியூட்லாம் யூஸ் பண்ணுறதான் நல்லா இருக்குங்க. இந்த வாசல்லலாம் பிளேட்டு மாதிரி ஏதோ வைப்பாங்களே, அதுவுமே பல பலன்ட்ருக்கு தெரியுதான்னு தெரில. நான் சைடில் வேணால் வீடியோ ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். போன வாட்டி அது மறந்துட்டேன், இந்த வாட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இருங்க. இப்போ இதை மட்டும் க்ளீன் பண்ணால் பார்த்தாது, நம்ம இந்த ஹீஸ்ட்ரிங் எடுத்தோம்ல இதுவும் பார்த்திங்கன்னா தெர்மல் பிளஸ்ட் இதுலேயும் இருக்கும், இதையும் க்ளீன் பண்ணோம். அதனால் இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ப்ரோடு வச்சுட்டு இப்போ இதுலேயும் ஐபி கொஞ்சம் அடிச்சிருவோம், அடிச்சுட்டு துணி வச்சு துடைக்க ஆரம்பிச்சிடுவோம். இது வந்து லைட்டாக கல் மாதிரி தான் இது, போக மாட்டேங்குது, கட்டி கட்டியாக வருது, நல்லா கட்டி மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிப்போம். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம பலபலன்னு தொடச்சாச்சு. எங்கே அது பாருங்க, இதையும் தொடச்சாச்சு அதையும் தொடச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தெர்மல் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ண வேண்டியதான். எப்படி இருந்துச்சோ அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியதான். அதனால் இப்போ நம்ம தெர்மல் பேஸ்ட்டை கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இதில் வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குது, இதை கழட்டிப்போம். இப்போ தெர்மல் பேஸ்ட்டை எடுத்துக்கிட்டேன், இதை வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணுவோம். இதுவே போதும்னு நினைக்கிறேன், இந்த குட்டி ஒன்று ப்ராசஸ் இருக்குது, இதுவே அதிகம்னு நினைக்கிறேன். தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி இந்த ஹீட் ஸ்டிங்கை வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளேஸ் ஆகிடுச்சா, ப்ளேஸ் ஆகிடுச்சு. இது அப்படியே பொறுமையாக இறக்கிடுவோம், அவ்வளோதான். ஐயோ அழுது அவ்வளோ. இப்போ எனக்கு ஒரு மைண்டில் தோணுது, எடுத்து பாரு எடுத்து பாருன்னு. அந்த வேலையை எதுவும் பார்க்காம அவங்க க்ளோஸ் பண்ணிடுவோம், ஸ்க்ரூ டைட் பண்ணிவிடுவோம். டைட் பண்ணியாச்சு, லைட்டாக கூட டைட் பண்ணிக்கிறேன், அப்போ லாஸ்ட்டில் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல் டைட் பண்ணிக்குவோம். அதான் ஒர்க் முடிஞ்சிருச்சு, ஆன் பண்ணி பார்க்க வேண்டியதான். நம்ம எந்த இதுவும் ஃபேன் வயர் எதுவுமே நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணல, அப்படியே தான். ஃபேனும் கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் க்ளீனாக தான் இருக்குது, லைட்டாக டஸ்ட் இருக்குது. அவ்வளோதான், இதுவும் க்ளீன் பண்ணியாச்சு, ஆன் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணியாச்சு, இப்போ பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டுருக்கு. நீங்களும் உங்கள் லேப்டாப் வந்து ஓவராக ஹீட் ஆகுது இல்லைனா ரொம்ப ஹேங் ஆகுது, அது மாதிரி சில வாட்டி ஹார்ட்வேர் பிரச்சனையாக கூட இருக்கலாம், அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். இல்லை தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணி ரொம்ப வருஷம் அது மாதிரி ஆச்சுன்னா கூட தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓனாக பண்ண பயமாக இருந்துச்சுனா நீங்கள் கடையில் கூட கொடுங்க, அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுப்பாங்க. நீங்களும் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பராக அந்த லேப்டாப் பற்றி உங்கள் லேப்டாப் மாடலில் வந்து யூடியூப் டைப் பண்ணி அது ஏற்கனவே யாரெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா பாருங்கள். ஏன்னா சடனாக வந்து இந்த கீபோர்டு ஒயரு இல்லைனா உங்கள் லேப்டாப்பில் வந்து வேறு எங்கேயாச்சும் ஒயர் வந்து உங்களுக்கு தெரியாத இடத்துலலாம் இருக்கலாம், நீங்கள் பிடிச்சி போர்டு எழுதிட்டிங்கன்னா ஒயர் வந்து கட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால்
ப்ராப்பராக வந்து நீங்கள் தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள், தெரியாமல் வந்து லேப்டாப்பில் வந்து கை வைக்காதீங்க. அந்த ஸ்டார்டிங்கில் தெர்மல் பேஸ்ட்டு சம்பவம் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அது என்னென்னா இந்த தெர்மல் பேஸ்ட்டு வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா, பழைய சிபி ஒன்று இருக்குது எங்கள் அத்தை இது, அந்த சிபி வந்து கழட்டி அந்த ப்ராசஸர் எப்படி இருக்குது கையில் எடுத்து ஒரு வாட்டியாச்சும் பார்க்கலாமே, எல்லாம் வீடியோவில் தான் பார்க்குறோம், ப்ராசஸர் கையில் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால் பழைய சிபியை வந்து நான் கழட்டி அதையும் வீடியோ எடுத்தேன், ஃபுல்லாகவே வீடியோ எடுத்தேன். அந்த சிபியை கழட்டி மதர் போர்டு கழட்டி எல்லாத்தையும் எல்லா ஒயரையும் எடுத்துகிட்டு அந்த ப்ராசஸரை வந்து கையிலையும் எடுத்துட்டேன். அதில் என்ன ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, அதில் வந்து எப்படி வீடியோ எடுத்தேன்னா, இந்த மாதிரி ஹேண்டில் போட்டு எடுக்கல, இது மாதிரி ஹெட் ஸ்ட்ராப் போட்டு எடுத்தேன். ஹெட் ஸ்ட்ராப் எடுத்து எடுத்ததுனால ஸ்டார்டிங்கில் அந்த கேபின் கழட்டும் போதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, நானும் அந்த வீடியோவில் பார்த்துட்டே இருந்தேன் சைட்லேயும் என் ஃபோன்லேயும். ஆனால் லாஸ்ட்டில் வந்து இந்த ப்ராசஸர் கையில் எடுக்கும்போது, இல்லை புதுசாக தெர்மல் பிளேஸ்ட் அப்ளை பண்ணும்போது, அப்ளை பண்ண தெர்மல் பிளேஸ்ட்டை வந்து திருப்பியும் மேலே ஹீட் சிங்க் வச்சு அந்த ஹீட் ஃபேன்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணும்போது அந்த இதை அந்த ஆங்கிளில் வந்து கரெக்டாக இப்படி 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 எடுக்கலை, அது இப்படி எடுத்துச்சு. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக அந்த டேபிள் பா மேலே கால்வாசியும் மீதியெலாம் ஃபுல்லாக வால் தான் தெரிஞ்சுது. நான் இப்பயும் இப்படி குனிஞ்சு தான் வீடியோ எடுத்தேன், அப்பயே அந்த இதில் வந்து இருக்குது. அதனால் ஒரு 30 நிமிஷம் வீடியோ வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. அந்த வீடியோ நான் வந்து இப்பயும் இருக்குது, அப்லோட் பண்ணால் வேஸ்ட்டு தான், நீங்கள் சேர்த்தியாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுதான் அதுக்காக வாங்கினது தான் அந்த தெர்மல் பிஸ்டும் அந்த ஐபியும். அதை க்ளீன் பண்ணி போட்டு ரன் பண்ணி பார்த்துட்டேன். ஃபஸ்ட் டைம் கார்டு போட்டதை எடுத்து காட்டலாம் சொல்லிட்டு பண்ணும்போது தான் இப்படி மிஸ் ஆகிடுச்சு. அது அதனால தான் அந்த வீடியோ ஒன்றும் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.